இனிய வணக்கங்கள். மகாபிரிவா அற்புதங்களில் இந்த குழந்தை சுப்பிரமணியம் என்ற குழந்தைக்கு நடக்க முடியல. 2.5 வயசு, 2.25 வயசு ஆச்சு அந்த குழந்தைக்கு. இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் 3 வயசு ஆக போகிறது. தாத்தா பாட்டி கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் பாட்டி ராஜம் என்பவருக்கும், இந்த அம்மா குழந்தையோட அம்மா புவனேஸ்வரி என்பவருக்கும் பயங்கர மன உளைச்சல். என்னடா குழந்தை நடக்க மாட்டேங்கிறான், இப்படியே இருந்துருவானா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நடப்பானா, எப்போ நடப்பான். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மனசில், கண்டிப்பாக குழந்தை நடப்பான். ஏன்னா அந்த குழந்தை மிச்சதெல்லாம் நல்லா பிரமாதமாக பண்ணுறதான், மிச்சது பேசுறது, அழகாக சிரிக்கிறது, எல்லாம் நல்லா பண்ணுறது, இது மட்டும் சரியாக பண்ணலை அப்படின்னு அவளுக்கு ஒரு பெரிய வருத்தம். அந்த மாதிரி நேரத்தில் அவருடைய நண்பர் சொல்கிறார், நீ காஞ்சி மடத்துக்கு போய் பெரியவாளை போய் பாரு, நிச்சயமாக உனக்கு ஒரு சல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த சன்னிதானம் வந்து அப்படிப்பட்ட சன்னிதானம், எப்பேற்பட்ட வியாதிகள்லாம் அந்த க்ஷணத்தில் தீர்ந்து போயிருக்கு அந்த சன்னிதானத்தில், அதனால் அங்கே போய் பாரு நீ அப்படின்னு சொல்கிறாராம். சரி, நீ இவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு அன்றைக்கி போகலான்னு பார்த்தா, காஞ்சிபுரத்தில் பயங்கரமான கூட்டம். நான் சொல்கிறது மடத்தில் இல்லை, காஞ்சிபுரத்துலேயே காமாட்சி அம்மன் கோயிலில் கூட்டம். ஏன்னா அது வந்து சம்மர் ஹாலிடேஸ், ஏப்ரல் மே சம்மர் ஹாலிடேஸ் டைமு, கூட்டமான கூட்டம், செம்ம கூட்டமாக காஞ்சிபுரம் முழுக்கவே. அப்போ முழுக்கவே கூட்டம்னா மடத்தில் எப்படி இருக்கும் கூட்டம், ஏற்கனவே மடத்தில் க்ரௌடு ஜாஸ்தி இருக்கும். பெரியவா இருக்கும்போது மகாபிரிவா தரிசனம் கொடுத்தான்னா மடத்தில் எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். இப்போது சம்மர் ஹாலிடேஸில் வந்து இவர் போகிறாரு இங்கேருந்து, இவா வந்து கும்பகோணத்தில் இருக்கான், இவா கும்பகோணத்துலேருந்து கிளம்பி போகிறா, கூட்டமான கூட்டம், பயங்கர கூட்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாளாம், இங்கே போகிறாளா, அங்கே போகிறாளா, ஒரு 2-3 கோயில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போகிறாலாம். எல்லா கோயில்லையும் செம்ம கூட்டம், மடத்துக்கு போனால் நிற்கவே முடியல, இன்ச் பை இன்ச்சாக நகர்றது க்ரௌடு. அதுவும் வந்து எப்படின்னா ஒரு 20 பேர் மடத்தில் அந்த நேரத்தில் இருக்கா அப்படின்னா, அந்த 20 பேர் வெளில போனால் 50 பேர் உள்ளே வரலாம், அந்த மாதிரியான க்ரௌடு. இவாளுக்கு எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது? அப்போ கிருஷ்ணமூர்த்திக்கு மனசில் தோன்றதான், நம்ம ஒரு நாள் வந்து கூட்டம் இல்லாமல் வந்திருக்கலாமோ, கூட்டம் இல்லாமல் வந்து பெரியவாள்கிட்ட வந்து பெரியவாளோட பாதத்தில் வந்து இந்த குழந்தையை போட்டுட்டு ஓன்னு அழுதுருக்கலாம், அப்போ ஏதாவது நமக்கு சல்யூஷன் கிடச்சிருந்துருக்கும், நம்ம தெரியாதனமாக இப்போ வந்துட்டோம் போல இருக்கு, தப்பாக பிளான் பண்ணி வந்துட்டோம், காமாட்சி அம்மன் கோயிலில் கூட்டம் இருக்கும்போது நம்ம திரும்பி இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் மனசில் ஒரு தாட் வருது. ஆனால் வந்து ராஜமும் புவனேஸ்வரி ரெண்டு பேரும் அந்த வரிசையில் நின்றுட்டுருக்கா இல்லையா பெரியவாளை பார்க்குறதுக்கு, இவா ரெண்டு பேரும் வந்து கண் கலங்கி குழந்தை நடக்கணும், குழந்தை நடக்கணும், குழந்தை நடக்கணும்னு மட்டுமே வேண்டின்னு இருக்காளாம். வேறு எந்த ஒரு யோஜனையும் இவா ரெண்டு பேரும் கிடையாது. இந்த கிருஷ்ணமூர்த்தி இவாளை திரும்பி பார்க்குறாளாம் பாருங்க, அவள் கண்ணில் தண்ணி வந்து கண்ணை மூடினு அப்படியே வேண்டிகிட்டே இருக்கலாம். அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து, சே பாவம் இவங்க இவ்வளோ இதுவாக இருக்காங்களே, சரி என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரியே ஆனாலும் நம்ம பெரியவாளை பார்த்துட்டு தான் இங்கேருந்து போகணும், அது இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்காலாம். இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிட்டுருக்கு கூட்டம், க்ரௌடு கொஞ்சம் அப்படி போக போக பெரியவா பக்கத்தில் வர வர இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆஹா, வந்துட்டோம் பெரியவாளை பார்க்க போகிறோம்ட்டு பெரியவா பக்கத்தில் வரா. ஒரு 3-4 பேர் முன்னாடி இருக்கா, இவா பின்னாடி இருக்கா, ஆனால் பெரியவாளோடைய கண் இந்த குழந்தை மேலேயே இருந்துதான். அதை வந்து அந்த சுப்பிரமணியம் பார்த்துட்டார். சுப்பிரமணியம் பார்த்துட்டு, ஆஹா பெரியவாளோட கண் குழந்தை மேலேயே தான் இருக்குது அப்படின்னு குழந்தை இப்படி வச்சுட்டு அவரும் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பெரியவா குழந்தையை பார்த்த உடனே கண் கலங்கி அந்த குழந்தையை கூட்டின்னு போயின்ட்டுருக்காரன். கூட்டின்னு பக்கத்தில் போனவுடனே பெரியவா கிட்டே நமஸ்காரம் பண்ண சொல்லி அந்த குழந்தைய இப்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண சொல்லி படுக்க வச்சாலாம். அந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணானா, இவரும் நமஸ்காரம் பண்ணாராம். எழுந்துட்டு பெரியவா என்ன பண்ணாலும் பிரசாதம் கொடுத்தாலாம். பிரசாதம் கொடுத்தவுடனே அன்றைக்கி வந்து பெரியவா வந்து மௌனம். அப்போது பக்கத்தில் வந்து இவர் பேச வராராம், கிருஷ்ணமூர்த்தி பேச வராராம். அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீமடத்து தொண்டர் சொல்கிறாராம், இன்றைக்கி வந்து பெரியவா வந்து மௌனம், அதனால் நீங்கள் மட்டும் பேசுங்க, அவர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்காதேள் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோதான், இவருக்கு ரெண்டாவது ஏமாற்றம். முதல்ல வந்து கூட்டமாக இருந்தது, நம்ம அப்புறமா வரலாமான்னு யோசித்தோம், இப்போ என்னடானா பெரியவா மௌனமாக இருக்காருன்றாரே, நம்ம சொல்கிறத அவர் காதில் வாங்கிட்டு ஏதாவது நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, யாராவது ஒருத்தட்ட போய் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்கிறானே அவங்க நம்மளுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படி இருக்கிறபோது இந்த மாதிரி ஒரு மகா பெரியவாட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது அவருடைய பொன் வாக்கினால் ஒரு அற்புதமான ஒரு 2 வார்த்தைகள் சொன்னால் நமக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாராம். ஆனால் அது இல்லைங்கிற போது அவருக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நெகட்டிவ் சைன் மாதிரி படுறது எனக்குன்னு மனசில் யோசிக்கிறார். யோசித்து சரி பரவாயில்ல நம்ம வந்தாச்சு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரனுக்கு அப்படின்னு சொல்ல வரார் பெரியவா. அப்படி கை காமிச்சாராம் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவருக்கு அவ்வளோதான், என்ன பேசுறதுனே தெரில.
பக்கத்தில் திரும்பி வா, ரெண்டு பேரும் பார்க்குறா. ரிஃபா ரெண்டு பேரும் பாவம், கண்ணை மூடினு குழந்தை நடக்கணும், குழந்தை நடக்கணும், குழந்தை நடக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காளா, ஏதோ காயத்ரி ஜெபம் மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அதே பாவம் சரி, இவருக்கு அவளை பார்த்தா மனசும் கேட்கல, என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாராம். பெரியவா என்ன பண்ணாரா, பிரசாதத்தை கொடுத்தாராம். பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்ணாராம். உடனே இவர் திரும்பி போகிறாராம். திரும்பி போகும்போது இவர் தோளில் ஒரு டேப், அதாவது இவர் தோலை தொட்டாராம். ஒரு ஸ்ரீமடத்து தொண்டர் தொட்டுட்டு, ஒரு நிமிஷம் பெரியவா உங்களை வர சொல்லி ஜாட காட்டுறா அப்படின்னாராம். முன்னாடி எடுத்து வச்ச பாதத்தை திரும்ப பெரியவாளை நோக்கி எடுத்து வச்சாராம். எடுத்து வச்சு அவ்வளோதான், இவருக்கு பெரியவா ஜாட காமிச்சிட்டாருன்னதுமே இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா பெரியவா தான் சொல்ல போகிறாருன்னு. உடனே ஓன அழ ஆரம்பிச்சிட்டாராம். பெரியவா என்னுடைய பூர்வீகம் வந்து திருவிடை மருதூர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்த உடனே அவர் பேரனுக்கு வந்து 2.5 வயசு ஆச்சு, நடக்க முடியல பெரியவா, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் இப்படி உட்கார வச்சாராம். தூக்கிக்கோ அப்படின்னு செய்ய காமிச்சாராம். தூக்கிட்டாராம் பேரனை. பெரியவா என்ன பண்ணாராம், ஒரு தட்டு இருந்து தான், அந்த தட்டு அந்த தாம்பூலத்தில் வாழைப்பழம் இருந்து தான், அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த வாழைப்பழத்தை உரிச்சாராம். வாழைப்பழத்தை உரித்து அந்த சுப்பிரமணியன் குழந்தை இருக்கான் இல்லையா, அந்த குழந்தையை நோக்கி இப்படி நீட்டினாராம். இதை ஸ்ரீமடத்து தொண்டர்களும் அங்கே இருந்த பக்தர்களும் பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாராம். என்னப்பா இது, அதாவது மகாபெரியவா வந்து இதுவரைக்கும் பிரசாதம் கொடுத்து பார்த்துருக்கோம், இந்த மாதிரி தன்னுடைய கையால் ஒரு வாழைப்பழத்தை உரித்து ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்குறாருன்னா இதுதான் முதல் முறையாக பார்க்குறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் எல்லாரும் பக்கத்தில் அதை கேட்டு இந்த தம்பதியருக்கு வந்து, அதாவது கிருஷ்ணமூர்த்தி ராஜம் புவனேஸ்வரிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக, நம்ம குழந்தை வந்து கண்டிப்பாக நடந்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததான் அந்த இடத்துல வாளுக்கு. அதை கொடுத்து அதை வந்து அந்த குழந்தைய வாங்கிக்க சொன்னாராம். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீமடத்தில் அந்த குழந்தை கொஞ்சம் தள்ளி இருந்து தான், கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் தள்ளி இருந்தாராம். அந்த பக்கத்தில் இருந்த ஸ்ரீமட தொண்டர் என்ன பண்ணாராம், அந்த பழத்தை வாங்கி அந்த குழந்தை கையில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாராம் பாருங்க. அப்படி பக்கத்தில் அந்த பழத்தை தொட வந்தாராம். பெரியவாளோட கண்ணில் ஒரு கோபம் வந்து தான் பார்க்கணும், இப்படி முறைச்சாராம் அந்த தொண்டரை. முறைச்ச உடனே அந்த தொண்டர் அப்படியே பயந்து போய் அப்படியே பின்னாடி போயிட்டாராம். அதாவது அந்த முறைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தான் அந்த குழந்தை தான் வாங்கணும், நீ வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக இருந்ததான். உடனே அந்த குழந்தை அப்படி கையை கிருஷ்ணமூர்த்தி வந்து அந்த சுப்பிரமணியம் குழந்தைய பக்கத்தில் கொண்டு வந்தாராம். அந்த குழந்தை அப்படி கையை நீட்டி பெரியவா கையை தொட்டு அந்த வாழைப்பழத்தை வாங்கித்தான். எவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவம் பார்த்தேனா, அந்த மெய் செலுத்து போச்சான் அந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு. ஆஹா பெரிய மகா பெரியவாளோட கையை என்னுடைய பேரன் தொட்டுட்டான் அப்படின்ட்டு மெய் செலுத்து போய் அந்த வாழைப்பழத்தை அந்த குழந்தை சாப்பிட்டு தான், ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அந்த குழந்தை. சாப்பிட்டு முடித்த உடனே நன்னா இருப்ப புறப்படு அப்படின்னாராம். அவ்வளோதான், நேராக கிளம்பி போனாராம். போயாச்சு. அடுத்த நாள் அவருடைய ஆஃபீஸுக்கு போகிறார். போனவுடனே அவருடைய ஆஃபீஸில் உயர் அதிகாரி சீனியர் மேனேஜர் வராராம். வந்து அவர் வந்து ஒரு 1 மந்த்தாக லீவில் இருக்கார். அவர் வரார். வந்த உடனே இவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இவர் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவருடைய ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிட்டுருக்கார். அப்போ அந்த சீனியர் மேனேஜர் தான் கேட்டுட்டு உள்ளே வந்துட்டு, போயிட்டு வந்தியாப்பா காஞ்சிபுரத்துக்கு, பெரியவாளை பார்த்தியா? ஆமாம் பெரியவாளை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னதும் அப்போ அந்த சீனியர் மேனேஜர் சொல்கிறாராம், உனக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, நான் அந்த இடத்த சொல்கிறேன், நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வா, நிச்சயமாக உன் பேரை நடக்க ஆரம்பிப்பான் அப்படின்னாரான். என்ன இடம் அப்படின்றான். இங்கே பக்கத்துலேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த மெடிக்கல் காலேஜில் பிரமாதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சகஜமாக பண்ணுறாங்க, நீ எங்கள் கூட்டின் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரான். இது வந்து நான் சொன்னது கிடையாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஏன், நான் எப்போயோ சொல்லியிருக்கலாம், எதுக்காக நான் 1 மாதம் லீவில் போகணும், நீ காஞ்சி மடத்துக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள் நான் ஏன் ஆஃபீஸுக்கு வரணும், அந்த மகானை பார்த்த நேரம் எல்லாம் உனக்கு நடக்கணும்னு இருக்குது. அந்த இதுக்கு நீ அந்த மெடிக்கல் காலேஜுக்கு குழந்தைய கூட்டின்னு போனாராம், அந்த மெடிக்கல் காலேஜுக்கு குழந்தைய கூட்டின்னு போனாராம். நான் சொன்னது முதல்லையே சொன்ன மாதிரி 2.5 வயசு அந்த குழந்தைக்கு, 3 மாதத்தில் அந்த குழந்தைக்கு 3 வயசு பிறக்க போகிறது, தன்னுடைய 3வது வயசில் அடி எடுத்து வைத்தது அந்த குழந்தை அப்படின்னா, தன்னுடைய 3வது வயசு வரும்போது அந்த குழந்தை நடக்க ஆரம்பித்தானான். கரெக்டாக 3 மாதத்தில் அந்த மகானை பார்த்துட்டு வந்து 3 மாதத்தில் அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஒரு 10 வயசு 12 வயசுக்கு அந்த குழந்தையோட நடைக்கு யாராலையுமே நடக்க முடியலையா, அப்பேற்பட்ட ஒரு நடை நடந்தானான் அந்த குழந்தை. அதுதான் இந்த அற்புதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரியவாளை வந்து பார்க்குறதுக்கு நேரம் காலம் வரணும், கஷ்டம் இருக்குது, எக்கச்சக்க கஷ்டம் இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னா இருக்கும் எல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகள், அது தீர்ந்து போகிறதுக்கு பெரியவாளே ஒரு நேரம் வச்சுருப்போம். அந்த நேரத்தில் நீங்களே நினைக்க வேண்டாம், தானாக உங்களை வந்து அவருடைய சன்னிதானத்துக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை அந்த மகான்
கண்டிப்பாக உரிய நேரத்தில் செய்வார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் பல அற்புதங்களுடன் உங்களை மகாபெரிய அற்புதங்களில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவாசரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.